ஆண்டவர் இன்னைக்கு என்ன வசனம் சொல்லுகிறார்? 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குட்டி பிள்ளைகளா, சின்ன பிள்ளைகளா, ஸ்கூலில் படிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளை கூட அவர் ஆசீர்வதிப்பாராம், சிறியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் உங்கள் வீட்டில் கை குழந்தை இருக்குதா, அதுக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது, உங்களுடைய முகத்தை பார்த்து சிரிக்கும், அது கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் பெரியோர் சிறியோர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்கள். ஞானம் வேணும், படிப்பு வேணும், திறமை வேணும், ஆரோக்கியம் வேணும், எக்ஸாமில் வெற்றி வேணும், அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். பெரியோருக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், சிலருக்கு சுகம் வேணும், சிலருக்கு வந்து வேலை கிடைக்கணும், சிலருக்கு வந்து உயர்வு வேணும், சிலருக்கு வருமானத்துக்கு வழி வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன், சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னது? இன்னைக்கு நிறைய பேருக்கு பக்தி இருக்குது, ஆனால் பயம் இல்லை. பக்தியாக சாமி கும்பிட்றது, பக்தியாக போய் ஜெபம் பண்ணுறேன்னு முழங்கால் போடுறது, அதெல்லாம் சரிதான். ஆண்டவரை குறித்த பயம் இருக்குதா? பயம் இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், மற்றவங்களை வேதனைப்படுத்த மாட்டோம். ஆண்டவருக்கு அந்த பயம் உள்ளத்தில் இருந்தால் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிப்போம் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்குது. அந்த பயம், ஆண்டவரை குறித்த பயம், என்னை அவர் கவனிக்கிறார், என்னை பார்க்கிறார், நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது, இவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தோடு, ஆண்டவரே நீங்கள் என்னை கவனிக்கிறீங்க, நான் உமக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பரிசுத்தமாக வாழணும்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, சரியா? அதுக்கு தான் அவர் சிலுவையில் மரித்தார், நம்மை ஆசீர்வதிக்க பாவத்தை சுமந்துட்டார், வியாதியை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார், சிலுவையில் சாத்தான நிலை வெற்றி எடுத்து விட்டார். ஏன் அவ்வளோ சிலுவையில் அவ்வளோ பாடுபடணும்? உங்களையும் என்னை ஆசீர்வதிக்க விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஏசப்பா என்னை ஆசீர்வதிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சிங்களே, நான் குட்டி பிள்ளை என்னை ஆசீர்வதிங்க, நான் வாலிப மகன் வாலிப மகளின் ஆசீர்வதிங்க, வயசாகி போச்சப்பா என்னையும் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை இன்றைக்கு ஆண்டவர் அருளி செய்வார். அப்படியே கண்களை மூடி இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே உமக்கு பயந்து நான் பாவத்துக்கு விலகி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வாதம் தேவைன்னு உமக்கு தெரியும், அது உமக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், இந்தந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தந்து என்னை மகிழ்ச்சி ஆக்குங்க அப்படின்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன், ஆமேன்.